challenge. Today we are preparing Sevmiya. Today we are preparing Sevmiya. We want ginger, tomato penne, then a packet full of Sevmiya, and then onion. No, we are not putting onion. Why? Because it is Thursday. We don't eat onion. Because so we will put only four things, and it will be taste. I want to do now. Yes, and also I'll be adding little bit of green peas. Mishi don't like green peas, so those green peas I will eat. Okay. Okay, mom. Can you keep it there? So we're gonna keep the okay. So Mishi is going to translate the same in Tamil also. So Tamil la solunga enna panna poringa ne? Now vandu thakkali cut panna porom. Enna samaikka poringa? Sevmiya. Sevmiya. Appo modhalla vandu andha chattiya soodaakkanum. Adukaprama neenga enna pannanumna? Avloda edach cutting board eduthittu neenga vandu tomato cut pannunga. அதுக்கப்புறமா பீஸ் கட் பண்ணா அதோட இது தோல் எடுத்துட்டு தோல் எடுத்துறோம். கொஞ்சம் குட்டி ஜிஞ்சர், இதோ குட்டி ஜிஞ்சர் போதும். கேமரா உங்களுக்கு வசதியா இருக்கும் பேசுறதுக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்போ நாங்க செய்ய போறது அந்த சேமியா தான். முதல்ல வந்து சட்டிய ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு காய வச்சிருந்தேன், சரியா? அதுக்கப்புறமா ஒரு சாப்பிங் போர்டு எடுத்துக்கோங்க. தக்காளி பன்னீர் தெரியுமா உங்களுக்கு? பன்னீர் தெரியுமா? பன்னீர் கட் பண்ணுங்க. மாடல் நெய்ல இருந்து வரும் பன்னீர். பன்னீர் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லைட்டா இஞ்சி, லைட்டா இஞ்சி, பட்டாணி வந்து அதோட டோல் எடுத்து கொஞ்சோடு போடணும். அவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம பண்ண போது நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு ருசி அதிகமா கிடைக்கும். நாங்க சேமியா கூட போடுவோம். சேமியா போட்டு மசாலா சால்ட் எல்லாம் போடுவோம். மசாலா சால்ட் கொஞ்சோடு போடணும். என்ன மசாலா போட போறீங்க? நாங்க வந்து ஏதாச்சும் சாம்பார் பவுடர் போட போறீங்களா? சாம்பார்ல நான் சாம்பார் தான் போட போறேன். சாம்பார் கொஞ்சோண்டு போடுங்க. உப்பு கொஞ்சோண்டு நல்லா வசக்கி பண்ணுங்க. இப்போ நான் தக்காளி போடுறது. தக்காளி வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். அந்த நேரத்துக்கு நம்ம அடுப்புல வந்து இஞ்சியும் பட்டாணியும் போட்டு வேக வச்சோம். ஓகே, இஞ்சியும் பட்டாணி போட்டு வேக வச்சு. ஓகே, ஸோ கேஸ்ல கேஸ்ல கேமரா வைக்க சொல்றீங்களா பாபா? Can you see Mishika? நான் இப்போ பண்ண போறேன். 1 minute. So first வந்து கடாய் வந்து என்ன பண்ணிட்டோம்? சூடு பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நாங்க கட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க இதல வந்து oil போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். என்ன வைக்கணும்? ட்ரை ரொம்ப. சோ நாங்க oil போட்டுட்டா தேங்காய் போடு. கொஞ்சம் கடாயில எங்களோட கடுகும் இஞ்சியும் வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க வீடியோ ஏற்கனவே பண்ணிருக்கோம். பிகாஸ் எல்லா தர்ஸ்டேயும் நான் வந்து சேமியா தான் பண்ணுவேன். As everybody know, so இன்னைக்கு விஷயம் சொன்னா let's do a video. அதனால வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். Let me know whether you people can see. Yes. Okay. மெயினா விஷயம் பண்றது கடாய் தெரியுதா இல்லையான்னு தெரியாது. பட் end of the day, I'll be showing you all எப்படி பண்ணு அப்படின்னு.
சமேஷி பேசுங்க, என்ன பண்றீங்க? தக்காளி கட் பண்ணிட்டு. தக்காளி கட் பண்ணுமே தெரியலையே பாப்பா. கட் பண்ணுமா? சோ இங்க வந்து இஞ்சி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல நான் வந்து இஞ்சி ரெடி ஆயிட்டு இருக்கு, அது இஞ்சி ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து கிரீன் பீஸ் போட போறேன். பை தி வே, இந்த குர்த்தியை நான் வந்து பிக் பஜார்ல இருந்து தான் வாங்குறேன். எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்டா இருந்து ஒரே மாதிரி குர்த்தி இருந்தாலும் ஐ டோன்ட் பாதர். பட் தி திங் இஸ், நம்ம அதை எப்படி வந்து போடுறோம்? எல்லாரும் போடுவாங்க, பட் எல்லாருக்கும் ஒரு ஒரே மாதிரி இட் வில் நாட் கம் இன் தி வே வி யூ வேர், ரைட்? ஸோ நீங்கள் போடுற மாதிரி தான் அவங்க போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டைலில் போட்டுக்கலாம், அதில் என்ன இருக்கு? அதே மாதிரி எல்லாரும் போடுறாங்க, அதான் நம்ம வாங்கக்கூடாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இவ்வளோ கிரீன் பீஸும் வந்து உங்களுக்கு போட்டுட்டு நாலு மணிக்கு ஆனுவல் டே. அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்து அம்மா காலை போக வச்சு காலையிலிருந்து ஃபுல் மேக்கப் ருட்டீன் போயிட்டு இருக்கோம். அதோட வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இங்க வந்து நான் பீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பீஸ் வந்து உடஞ்சு கொட்டி வெளியில வருது. கர்ச்சி மட்டும் வாட் ஐ டூ இஸ் ஐ ஆல்வேஸ் அவாய்ட் ஆனியன் அண்ட் கார்லிக். அதுக்கு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். பண்றது நான் வைக்கிறதுனால அதுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணுவேன். எப்பவுமே நாங்க பன்னீர் வச்சா அது கட் பண்றது மிஸ்டேக்காக தான் இருக்கும். காலையிலேருந்து நான் வந்து ஒன்லி ஜூஸ் ஃப்ரூட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் எனர்ஜி எனக்கு. ஸோ ஈவினிங் வந்து எனக்கு பிடிச்சி சேமியாக சாப்பிடும் போல இருக்கும். சரி, முதல்ல வந்து நான் பார்க்கறதுக்கு எப்படி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கேனா. ஸோ பெட்ரூம்ஸ் ஆக்சுவலி வெயிட் பண்ணலான்னு இருந்தேன், பட் கொஞ்சம் பார்க்கல. என்னோட கொஞ்சம் டல்லாக இருந்தேன் நான் மனசாக. ஸோ அதனால நான் வந்து எதுவுமே டைட் ஃபாலோ பண்ணேன், அதோட வெயிட் நான் செக் பண்ணல. அப்புறம் இன்னைக்கும் நான் செக் பண்ணேன். ஸோ நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக நியமித்து இருக்கிற வெயிட் மெஷின் வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். அதனால என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு நாளைக்கு போகும்போது அங்கே செக் பண்ணுவேன். ஓகே, இப்போ பன்னீர் நான் இப்போ போட மாட்டேன். பன்னீர் தண்ணி பாயில் ஆகிற சமயத்தில் போடுவேன். ரொம்ப போட்டோம்னா நல்லா இருக்காது, பட் போட்டுக்கலாம் வேணாம். பட் வேற இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு போட்டுடலாமா சப்ஜி கூட? திரும்ப போட்டுவோம். Okay, so now you want to do? My hands. What? You want to wash your hands? Okay, I'm going to go. Sandy, okay. So, let me show you all the color. It looks super hard. Sorry. Oh, hello. Roti ke sabji pan vangla, namari nama tanga. Amma. ரோட்டிக்கு சப்ஜி செய்யற மாதிரி இருக்கு. ஓகே, தரும்பா. சாம்பார் பொடி வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன். நான் சாம்பார் பொடி அரைக்கிறது இல்லை, எனக்கு தெரியாதுங்க. பட் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வாங்காதீங்க, நீங்களே அரைச்சிக்கோங்க அப்படின்னு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட அம்மா பண்ணுவாங்க. அம்மாவுக்கு பண்ணவே தெரியாது, பட் அவங்க வந்து எதுவும் ரெடி டு மேக் மாதிரி வீட்லேயே இருக்கிற சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடியெல்லாம் வறுத்து எப்படியோ பண்ணுவான், பட் எனக்கு தெரியாது. அதனால் நான் இதுதான் வாங்கி வச்சுருக்கேன். பட் மேபி இந்த ஃப்யூச்சர் நான் கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக அந்த சாம்பார் பொடி வந்து என்ன பண்ணுவேன், இட்லி பொடி இல்லைன்னா இந்த சாம்பார் பொடியில உப்பு போட்டு கொஞ்சம் காயப்பொடி போட்டுட்டு அந்த தேங்காய் நான் மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சாம்பார் பொடி இட்டு இதில் போட போறேன். ரொம்ப ஸ்பைசியா இருந்தா மேடம் இருக்கு
வெளியில சாப்பிடுவா, நான் சமைச்சா மட்டும் ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். சோ இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த சாம்பார் ரா ஸ்மெல் போனதுக்கு பிறகு இந்த பனீரும் போட்டு தண்ணி ஊத்திட்டு நார்மல் நம்ம வந்து வைக்கக்கூடிய சேமியா அமைந்தா வைக்கிற விதத்துல வச்சிருந்தோம். அவ்வளவுதான் ரெடி. அதுக்கப்புறம் நாங்க சாமி கும்பிட்டுட்டு நானும் மிஷியும் அப்பாவும் அவங்க அப்பாவும் வந்தாலும் வரும் எங்க எங்கேயும் வெளியில போயிருக்காங்க. சோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. சோ மிஷி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க சேமியா மட்டும் சாப்பிடுறது இல்லை. சேமியா ரொம்ப நாளா சாப்பிட்டுருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து சேமியா தான் சாப்பிடுவாங்க. நாங்க உப்பா சா ஃபேமிலி மாதிரி, நாங்கெல்லாம் சேமியா ஃபேமிலி. சோ கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ டேக் தி கேமரா பிகாஸ் தண்ணி இருக்கணும். குடத்துக்கு மேல வச்சிருக்கேன் கேமரா. ஓகே, படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க இப்படி உட்காந்து பேசுங்க. சோ வேற என்ன ஸ்கூல் விசேஷத்தை பத்தி சொல்லுங்க. எத்தனை வாட்டி கேட்கறேன் சொல்லுங்க. அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு 1 week லீவ். எனிமா 1 week லீவ். ஜாலிதா மேடம்க்கு. இன்ன இப்பதான் காலைல எழுந்திக்கிறோனே மனசு இல்ல மிஷி, அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. வாவ். தென் வாட் இஸ், ஹவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ்? எதுமே பேசலையா? எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் பேர் சொல்றேன். தீபியா, அதுக்கு அப்புறம் திவ்யா. நானா? நீயும்தான். நானும் ஃப்ரெண்ட் இல்லை. நீ இன்னொரு திவ்யா கூட. நானும் ஃப்ரெண்ட் தானா? ஷார் எங்க திவ்யா, எங்க அம்மா திவ்யா, எங்க அம்மா பேர் திவ்யா, இன்னொரு ஃப்ரெண்டும் திவ்யா, அதுக்கப்புறம் பாரதி, எனக்கு 5 friends. அப்புறம் அப்பா? அப்பா லாஸ்ட், எனக்கு 6 friends. ஓ, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அம்மாவுக்கு ஃப்ரெண்டே இல்லை. சோ சேமியா ரெடி ஆன பிறகு லெட்ஸ் மீட் யூ ஆல். டில் தென் ஸ்டே கனெக்டட் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். அம்மா இங்க வந்து எங்களோட சேமியா வந்து பாத்தீங்களா ரெடி ஆயிட்டு இருக்கு. மூடி வச்சா ஒரு 5 to 10 minutes ரெடி ஆயிடும். இந்த மீன் வயல் நான் வந்து விளக்கு வைக்க போறேன் மிஷி கூட. சாமி வந்து காலையில வந்து கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ நைட் வந்து ஜஸ்ட் சாமி விளக்கு வச்சுட்டு தனியெல்லாம் மாத்திட்டு தென் வி வில் ஈட். ரைட் மிஷி? She is very, very, very tired. Come, baby. I want to take still video. What? Video? We are taking video, Papa. You want to sit here itself? No, I want to hold. You want to hold you? Come down. Come down. Come down. Come down. Wait. One minute. Camera is a little sturdy. Let's put it. Let's put it. Zoom out, Panituma. Zoom out. ஓகே, நான் பிடிச்சுக்கோங்க. ஹலோ காய்ஸ், நான் இங்கே நடந்துருக்கேன். இப்போ எங்க அம்மா வந்து சாமி வைக்க போறாங்க. எங்க காமிக்கிறதுனா என்ன பண்றீங்கன்னா இது எடுத்து நான் உங்களுக்கு இப்படி வாய் வச்சீங்க எப்படி பாப்ப தெரியும். சரிமா, நான் வந்து இப்போ வந்து என்னோட வீடு சந்தோஷமா நீங்க பார்க்க போறீங்க. பார்க்கறது பாருங்க பாருங்க. இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள். சாரி, இது கம்ப்யூட்டர் டேபிள். அப்படி இங்க ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கா மிஷி. அவ டேபிள்ல ஃபுல் துணி மடிக்கிறதுக்கு வச்சிருக்கா. நான் துணி மடிக்க மாட்டேங்க, அப்பா தான் வச்சாங்க. இது எங்களோட சாமி. அப்புறம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்க எப்பயோ வாங்கினது பழசு. உள்ள நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் மேல.
அது ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கலாம் பால். சோ அவ்வளவுதாங்க, ஆர் சேமியா வித் பன்னீர் இஸ் ரெடி. அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்தனால, லைக் நான் வீட்டுக்கு வரதுக்கே இட் வாஸ் லைக் 9:00. ஸோ லேட்டாக வந்தனால ட்ரெஸ்ஸுன்னு மாற்றலை, இன்னும் வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் மூஞ்சி கால் மட்டும்தான் கழுவினேன். ஸோ இன்னொருக்க கூட பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் பகவான் ஐ மீன் சாமிக்கு வந்து இதெல்லாம் வச்சுட்டு அண்ட் தென் நாங்கள் விளக்கேற்றி சாப்பிடுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி தர்ஸ்டே கோஸ். ஸோ தர்ஸ்டே மட்டும் என்னால் காலையில் நான் ஒன்றும் சாப்பிடாதனால ஜஸ்ட் இன்னைக்கு ஃபிக் அண்ட் ஹனி மில்க் ஷேக் குடித்தேன். ஹனி மட்டும்தான் போட்டு சுகர் கொடுக்கல. அண்ட் காலையில் ஒரு பாதாம் மில்க். ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் சாப்பிட்டேன் இந்த டோட்டல் டே. ஸோ இந்த நைட் மட்டும்தான் நான் வந்து சால்ட் இன்டேக் இருக்கும், அதுதான் வந்து சேஃப் சேமியாக வித் பண்ணி. ஸோ அபிஷேக் டிவி பார்க்கணுமா, அதனால நான் வந்து ரெடி ஆகிட்டு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். சாமி கும்பிட்டாச்சு, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். எஸ் தூரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சாமி கும்பிட்டாச்சு, வெயிட்டிங் ஃபார் கோகி. கோகி வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நானும் விஷயம் சாப்பிட்ருவோம், பிகாஸ் ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ சாமிக்கு என்ன வச்சிருக்கேன்னு காமிக்கட்டுமா? எஸ், ஸோ நாங்கள் வச்ச சேமியா. ஜூம் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ் சேமியா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் என்னோடய ஊர்லேருந்து கொண்டு வந்த அந்த ஸ்வீட் மாதிரி இருக்கும், சுகரில் பண்ணது. அண்ட் சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அவ்வளோதான். சீரியல் பார்க்குறான். ஐயோ எப்பா எப்பா, கோகி இப்போ தான் அந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் துணி மடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இது ஃபுல்லாக முடிக்கிற டாஸ்க் இருக்குது. லெட் சி வெதர் தே வெதர் இஸ் கோயிங் டு டூ திஸ் ஆர் நாட். இல்லை இந்த சேரில் துணி இப்படியே தான் இருக்க போதான். நெக்ஸ்ட் வீடியோல பாப்பீங்களா தெரியல. சோ நாங்க இப்ப சாப்பிட போறோம். சோ we are going to eat. மிஷிக்கு நிறைய பன்னீர் போட்டு எனக்கு கொஞ்சம் பன்னீர் வச்சு நாங்க இப்ப சாப்பிட போறோம். சோ I'm eating herpes, I mean பட்டாணி சாப்பிட்டு இருக்கேன், கம்ப்ளீட்டா தெரியாதுன்னு தெரியல. ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே முடிஞ்சிச்சு, மிஷிக்கு பசிக்குது நினைக்கிறேன், உங்க வீட்டை போறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், மீட் யூ ஆல் டுமாரோ. அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. பாய் பாய் மிஷி, பாய் சொல்லுங்க. பாய், நாளைக்குள்ளே இது கிளீன் ஆயிடும் பார்த்துக்கிட்டீங்க. லெட் மீ ஸ்விட்ச் ஆஃப்.